ஹலோ, வெல்கம் பேக் டு மை தமிழ் பொண்ணு சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது முடி காய வைக்கிறது ஹேர் ட்ரையர் மிஷின் இல்லாமல் வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணி முடியை எவ்வளோ நேரம் காய வைக்கலாம், அதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னங்கிறதாங்க பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபேனில் முடி காய வைக்கிறதுனால எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். குளிர்காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி இந்த ஃபேன் யூஸ் பண்ணி முடி காய வைக்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாமாங்க. ஃபஸ்ட்டு முடி காய வைக்கிறதுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் பண்ணலை, அப்படியே வந்து தான் முடியை வந்து தோட்டவே ஸ்டார்ட் பண்ணேன் டவலில். ஃபஸ்ட்டு டவலால் ரெண்டு கையும் யூஸ் பண்ணி நல்லா ஒத்தி ஒத்தி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ தான் நம்ம டேபிள் ஃபேனு இல்லை ஹேர் ட்ரையரு வேறு எது யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு டவலால் நல்லா துவட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் முடியை காய வைக்க முடியும். டவலால் நம்ம எந்த அளவுக்கு தட்டி விடுறோமோ அந்த அளவுக்கு முடியும் கொஞ்சம் சீக்கிரமாக காயும். எப்போ முடி காய வச்சாலும் டவலில் நீங்கள் எந்த அளவுக்கு தொடச்சி எடுக்கிறீங்களோ அது தாங்க முடி காயறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் ட்ரையர் அப்படின்னா 10 மினிட்ஸில் வந்து எனக்கு முடி காயும். அப்போ கூட 10 மினிட்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு 10 மினிட்ஸ் ஆகும். இத்தனைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஹேர் தான், இருந்தாலும் எனக்கு 10 மினிட்ஸ் ஆகிடும். ரெண்டாவது சன்லைட்டில் எவ்வளோ நேரம் ட்ரை ஆகும் அப்படின்னா 1/2 hour ஆகும். எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. லாஸ்ட் ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா லிங்க் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோலேயும் வந்து எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு சன்லைட்டில். இப்போது தேர்ட் வந்து இந்த டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணி லதா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுறப்ப 20 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணி முடிய காய வைக்கிறதுக்கு 18 மினிட்ஸ் ஆச்சு. டைமிங் எல்லாம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது டைமிங்கோடு சொல்கிறப்போ உங்களுக்கும் எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் டைமிங் சொல்கிறேன். இந்த டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணி என்னோடய இந்த ரொம்ப ட்ரையான இந்த என்னோடய ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு 18 மினிட்ஸ் ஆச்சு. அதோட இந்த டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற ஒரே அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தா முடி காய வைக்கிற இந்த 25 மினிட்ஸும் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ரிலாக்ஸாக உட்காந்து முடியை காய வைக்கலாம். காற்று வந்து நல்லா ஜில்லுன்னு நம்ம தலையில் படுறப்போ நம்ம தலையே ரொம்ப ஜில்லுன்னு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். அதோட இந்த டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு குட் குவாலிட்டி வந்து நமக்கு வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தாங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கணும் முடி காய வைக்கிறதுல. இப்போ ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாலே 10 மினிட்ஸே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. கடகடன்னு பின்பக்கம் மட்டும் டக்குன்னு காட்டிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக பொறுமையாக உட்காந்துட்டேன். நானுமே சோஃபாவில் இப்படி உட்காந்து முடி காய வைக்கிறதுனால பொறுமையும் கண்டிப்பாக அந்த ஹேபிட் நமக்குள்ளே வந்துடும் போல். இப்போ ஒர்க் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க் இல்லை, வீட்டில் வேறு எந்த வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் வேலை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவோ டைம் வந்து லாஸ் ஆகும். எனக்கு வந்து பர்சனலாக இந்த மெத்தட் வந்து டைம் வந்து ரொம்ப இழுத்ததுனாலயே கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தான் ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் டோட்டலாகவே இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து முடி இந்த மாதிரி பின்பக்கமாக காய வைக்கிறப்போ உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. இப்போ ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம்தான் லாங் ஹேரு, இருந்தாலும் நான் இந்த மாதிரி பின்பக்கமாக முடியை காய வச்சிட்ருக்குறப்போ உள்ளே போய் 2 தடவை சிக்கிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. அதோட உடம்பு ஃபுல்லுமே இந்த டேபிள் ஃபேனோட காற்று வந்து படுறதுனால குளிர் காலத்தில் இந்த ஃபேன் யூஸ் பண்ணி முடிய காய வைக்கிறப்போ உடம்பு ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு லைட்டாக மட்டும்தான் கோல்டு இருந்தது. இந்த ஃபேன் காற்று உடம்புல படப்பட அந்த தலையில உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே சில்லுன்னு பிளட் சர்க்குலேஷன் வந்து மாறுற மாதிரி ஒரு ஃபீலே ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கோல்டு திரும்ப அகைன் அதிகமாயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருந்தாலும் அந்த ஃபேன் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் உடம்பு ரொம்ப சில்லு சில்லுன்னு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருந்தது. அடுத்ததாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் தாங்க, ரொம்ப நேரம் டைம் கன்சியூம் ஆயிடுச்சு. சிஸ்டரும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 20 மினிட்ஸ் ஆகும்னு. கண்டிப்பாக அவங்க இவ்வளோ பொறுமையாக உட்காந்து முடியை எவ்வளோ நேரம் காய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறப்ப கிரேட் தான் அவங்க.
இந்த 20 மினிட்ஸில் முடி காய வைக்கிறதுக்குள்ளே என் பையன் வந்து என்னை ஒரு 100 தடவையாவது டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான். அவனே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃபேன் காற்றுல போயிட்டு என் முடி சிக்கிறத அதே போய் எடுத்து விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் இதை வந்து காய வச்சுட்டு இருந்த முடியை. அதே மாதிரி முடி காய வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கைகளால் முடியை தனித்தனியாக செப்பரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்போ இன்னுமே முடி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிடும். திரி திரியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த முடியோ எப்போ நீங்கள் எந்த மெத்தடு யூஸ் பண்ணாலும் காய வைக்கிறது கஷ்டம்தான். முடியை வந்து இந்த மாதிரி கைகளால் நம்ம கோதி விட்டுக்கிட்டே இருக்கிறப்போ நீங்கள் எந்த மெத்தடு யூஸ் பண்ணுறப்போ சீக்கிரமாக முடி வந்து காஞ்சிரும். ஆல்ரெடி சொன்னதாக டவல்லால் நீங்கள் எந்த அளவுக்கு தட்டி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கைகளாலேயும் முடியை வந்து கோதி விட்டுக்கிட்டே இருக்கணும். முடி வந்து சிக்கோடு இருந்துச்சு அப்படின்னாலும் முடி காயறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹேர் வாஷ்க்கு பிஃபோரே வந்து நீங்கள் முடியை வந்து சிக்கு நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ட்ரை பண்ண இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேனோ ஹேர் ட்ரையரோ யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக முடி அதிகமான அளவுக்கு சிக்கு தான் ஆகும். இருந்தாலும் இந்த மெத்தடில் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 20 மினிட்ஸ் அடித்து என் பையனோட சண்டை போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு ஹேர் ட்ரை பண்ணி முடிச்சுட்டேன். ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரிலாக்ஸாக முடி காய வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.